இப்படி சிரிச்சா ஏறுவாடியில கொண்டு போய் சேர்த்துலாம். இடம் கிடைக்கல. பைத்தியார சிரிப்பு மாதிரி நோய் ஆஸ்பத்திரியில கிடப்பாங்கல்ல அவங்க. அப்ப என்ன செய்யணும்? மனிதனாகப்பட்டவன் சிரிக்க கத்துக்கணும். அதே மாதிரி சிரிப்பு மட்டும் பள்ளி நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்துல சிரிச்சா பைத்தியாரன்னு சொல்லிடுவாங்க. எந்த இடத்துல சிரிக்கணுமோ, எந்த இடத்துல சிந்திக்கணுமோ, அதான் மனிதனுக்கு அழகு என்று சொல்லிக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இந்த வீடியோ கால் காலத்திலையும் இந்த நாடகத்தை போட்டு வச்சுக்கலாம். ஏன் சுறுசுறுப்பு சொல்ல வரேன் வெட்டிக்காரன்? சொல்லுங்க. இப்ப பழனி மலைக்கு மாலை போட்டு போவாங்க. ஆமா, 50 சாமிக்கு ஒரு சாமி குருநாதர் இருப்பாரு. நம்ம புளியம்பட்டியில சாப்பிட்டு சாமி எல்லாம் சோழா பையோட பழனி மலைக்கு நடந்து போவாங்க. எப்படி? அந்த பைபாஸ் ரோட்ல இந்த வந்து வழி அனுப்புறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, 200-500 கையில கொடுத்து எனக்கு ஒரு பஞ்சாமிரத டப்பா வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஒரு சித்திரநாதை விருதி வாங்கிட்டு வாங்க, எனக்கு புதுசா வீரன் சரக்கு சாப்பிட்டீங்க, பேருதான் வீரன்.
தன் கோலையாட்டியா படுக்கணும். அவன் நீ சொல்ல உடனே திருத்திக்க முதல்ல. அப்புறம் இன்னொரு சாமியா குடுறாதுல, ரொம்ப பசிக்குது அந்த புளி வந்தரா அவருக்கு. அந்த ஊர்ல தூங்கிட்டு காலையில போவாங்க, மறுபடி தூங்க வச்சு மலைக்கு அடிச்சு கூட்டி போயிருவாங்க. போய் ஏறணும்னா கீழே நின்றுட்டு அஞ்சஞ்சு சாமியா பேசணும். எப்படி ஏ சாமி, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மழை அஞ்சு அடி உசந்துருக்கு. மழையா உங்களுக்கு ஏற முடியல? மலையில ஏறையில எப்படி ஏற வர்றாங்க? அந்த கந்தனை நக்கு, அந்த முருகனை நக்கு, முருகனை நக்கு, அந்த கடம்பனை நக்கு, கடம்பனை நக்கு, பஞ்சாமிரதத்தை நக்க போறையா, கந்தனை நக்க போறையா, அதோட சோழனா போய் தோல்ல வச்சு ரோக்கார்ல போயிடும். அப்புறம் எப்படி இருக்கும்? எந்த ஒரு துளியிலுமே என்ன கவலை இல்லாத மனுஷன் உலகத்தை யாரு இருக்கா? 500 கோடி பணம் இருக்கு, 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருப்பேன், வீட்டுக்குள்ள இனிப்பு திங்க முடியாது. இப்படியாப்பட்ட கோவில்களுக்கு அன்னதானம் போடுறது இல்ல, காசை இறுக்கி இறுக்கி அமுக்கிட்டுப்படுத்தா சுகர் தாவிடும். அப்ப என்ன செய்யணும்? மனிதனாகப்பட்டவன் உழைக்கணும். வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். நல்லா கேட்டுக்கோங்க, வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். வயசு போயிடுச்சுன்னு வைங்க, சுகர் நம்மளை தேடி வரும். அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கிற காலம். ஆகிய நான் தான் சொல்றேன், எந்த ஒரு தொழிலும் சுறுசுறுப்பா இருக்கவே சொல்லிக்கொண்டு காலதாமதம் காரியத்தை கேட்டுட்டேன். இந்த நாடகம் எதற்காக வச்சிருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக தெரிவித்துக் கொண்டோ, என்ன நேரத்திலும் பொன்னேரமா விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் நமது வடிவம்பாடி கிராமம் புளியம்பட்டியில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனின் சாலை எருந்துகுட்டை சாமிக்கு மாலை விழா அளிப்பதாக அன்புடைய நிகழும் வணக்கம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சூத்திர பட்சம் சுக்கிரபட்சம் நமது ஆடி மாதம் 8ஆம் தேதி 22/6/2024 சனிக்கிழமை மற்றும் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் வடுகம்பாடி கிராமம் புளியம்பட்டியில் எழுந்தள்ளி இருக்கும் சாலை எருதுகுட்டை சாமிக்கு மாலை விழா நடைபெறுவதால் அது சமயம் மகா நாட்டுக்காரர்களும் பங்காளிகளும் உற்றார் உறவிய உறவினர்களும் நண்பர்களும் குடும்ப சகிதமாய் வருகிறது. சாலை எருதுகுட்டை சாமியின் அருள்பட்டு செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினம் ஈவரங்க மேடையில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலை என்னும் புராத நாடகம் உங்கள் மூலம் விமர்சியாக உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்ட நடிகர் சிகாமணிகள் நீங்க பார்க்காத நடிகர் கிடையாது, நீங்க பார்க்காத வள்ளி நிறுவனம் கிடையாது. இந்த வள்ளி நிறுவனத்துடைய சிறப்பு அம்சம், இந்த நாடகத்தை வந்து பெரியவங்களுக்கும் சொல்றேன், இளைஞர்களுக்கும் சொல்றேன், தாய்மார்களுக்கும் சொல்றேன், கடைசி முருகன் வள்ளியை மாலை பார்த்த வரைக்கும் இருந்து பார்த்தா உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. ஏன் சுக்கையும் சுப்பிரமணியும் சொன்னாங்க? என்ன காரணம்? அந்த காலத்துல இந்த அப்பா உட்கார்ந்து இவரெல்லாம் அந்த காலத்துல வேலை பார்க்க போனா காட்டுல வரப்பு வச்சு பயங்கரமா உழுதுட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க. வேலை பார்த்து வந்த உடனே இந்த உடம்புல அலுப்பு இருக்கும்ல, காலையில எல்லாம் வலிக்கு வலிக்கு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. எல்லாரும் வீட்லயும் மூணு இருக்குமா? இப்ப மாதிரி சரக்கு கிடைக்காது. என்ன மூணு தெரியுமா? என்ன? சுக்கு மிளகு தித்திலிப்பு. அது என்ன தித்திலிப்பு? திப்புளி. சுக்கு மிளகு திப்புளி உலகத்திலேயே இந்த மூணு மருந்து ஒரு பயங்கரமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்து. அப்ப இருந்துச்சு சுக்கு மிளகு திப்புளி. இப்ப என்ன இருக்கு தெரியுமா? கதவை திறந்த உடனே கப்பு சரக்கு தண்ணி மூணாண்டா இருக்கு சண்டாங்க. உலகம் எப்படி போயிடுச்சு பாருங்க. இந்த சுக்கு மிளகு திப்பிளிய பெரியவர் சொல்வாரு, அடியே யாருக்கெல்லாம் அசதியா இருக்கு, இப்பமா எனக்கு ஒரு சுடுதண்ணி சுப்பமா, சுடுதண்ணி ஓட்டுவா, தண்ணி போட்டு நம்ம மல்லி தாசி போடுது. அந்த மல்லி சுக்கு மிளகு எடுத்து அம்மியில கிருட்டு கிருட்டு அரைச்சு சுடுதண்ணியில ஓட்டு ஒரு ஆத்து ஆத்தி ஒரு டம்ளர் குடிச்சிட்டாருன்னா அதுக்குள்ளவே இருக்கு அந்த உடம்பு வலி அப்பவே போயிருப்பாங்க. அதனாலே சுப்பிரமணிய கடவுளை வணங்கினா நம்ம உடலும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும்.
இப்ப ஐயப்பன் போட்டா அவள பாருங்க, ஒரு வசனம் இருக்கும், சுவாமியே சரணம் ஐயப்பா. அம்மன் போட்டா அவள பாருங்க, அம்மன் துணைந்து இருக்கும். ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டா அவளை மட்டும் ஒரு பயங்கரமான வசனம் என்ன இருக்கு தெரியுமா? யாம் இருக்க பயமே, பயப்படக்கூடாது. எந்த மொழிக்கும் கடவுள் கிடையாதுங்க, தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் முருகப்பெருமான். அதனாலதான் இந்த வள்ளியூர்மலை நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்க. அப்ப என்ன செய்யணும், பப்பு டான்ஸ பாத்துட்டு உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், எந்திரிச்சு போனீங்கன்னா நமது கோபாலகிருஷ்ணனுக்கு பொதுவா சொல்றேன், வலுத்தால ஓடிடும். வள்ளி நாரத தர்க்கத்தை பார்க்கணும், முருகனும் வள்ளியும் மகள மாத்தையில ஆண்களும் பெண்களும் இருந்து குளம் ஓட்டு வாழ்த்திட்டு போனீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவர்களுக்கு உடனே ஆகாது ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிவாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சி வேந்தன், தேனிசை தன்றன், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், சங்கதா சுவாமிகள் எழுதிய 64 நாடகங்களில் நடிக்கக்கூடிய அன்பு மாமா, திண்டுக்கலை சேர்ந்த டி எஸ் ராஜா முகமது அவர்கள், இவர்களுடைய வேடம் வேடம் திருத்தனாக தோன்றி உங்கள் பெற்ற காத்து பாடும் பைந்தமிழ் செல்வி, குயில் இசை கோவிலமணி, இசைக்குயில் புராணங்கள் இந்த வேளையில் தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தனி இனிய காலத்தால் உங்கள் செவிகளை நாம் குளிர வைக்கக்கூடிய தமிழகம் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய மதுரையைச் சேர்ந்த அன்பு சகோதரி ஜி எம் கலையரசி அவர்கள், இவர்களில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக தோன்றி உங்கள் பாட்டுக்கின்றவரா இல்லை அவருக்கு என்று பாட்டா, நடிப்பிற்கு என்றவரா இல்லை அவருக்கு என்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய இதிகாச சுடர், புராண புயல், நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறக்கூடிய மேலூர் அருகாமையில் உள்ள செமிடிப்பட்டி மாலை ரெண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள், இவர்களில் ஆறுதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி, ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, வெங்கல குரலும் பெற்ற தாயினுடைய பாடலையும் தந்தையாருடைய பாடலையும் அருமையாக உங்கள் செவிகுடன் பாடக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அருமோனிய சக்கரவர்த்தி, நமது ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தென்ஜியந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி பாலசந்திரன் அவர்கள், இவர்களின் அருமோனியம் அன்பின்பான்.